உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பாவம், ஏற்கனவே இவளுக்கு பல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ அவ்வளவு ஆசையா நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்க அக்கா குழந்தை கலைய போதுன்னு புதுசா ஒரு கஷ்டம். ச்சே, இதனால வருத்தம் இருக்கும் தான். இந்திரா, அண்ணிய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுது. ஏன் கௌதம், உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா? என்ன இந்திரா இப்படி கேட்டுட்ட? அது எப்படி வருத்தம் இல்லாம இருக்கும்? இந்த வீட்டுல குழந்தை இல்லாத குறைய கதிர் அண்ணன் மூலமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை வந்து தீக்க போதுன்னு நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. இப்ப அத நினைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு இந்திரா. இங்க பாரு பிளீஸ் இந்திரா, அழாத. இந்த குழந்தைய கலைக்க போறதுல மத்தவங்களோட கஷ்டத்தை விட ஓ மனசு ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப என்ன பண்றது, மனசு தேத்திக்கோ, நமக்கு வேற வழியே இல்ல. இப்போதைக்கு இந்த குழந்தைக்காக ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா அப்பாவோட உயிருக்குதுன்னு ஆபத்து. எல்லாமே இது எல்லாமே அவரோட நல்லதுக்குதான். நம்ம விரும்பினாலும் இல்லைனாலும் இந்த இழப்பை நம்ம தாங்கிதான் ஆகணும். இங்க பாரு இந்திரா, அந்த குழந்தை இல்லைன்னா என்ன? கண்டிப்பா அண்ணனுக்கும் அன்னைக்கும் கூடிய சீக்கிரம். நீ பேசாத இந்திரா. நீ பேசினதெல்லாம் போதும் கௌதம். நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உண்மையிலேயே உனக்கு 25 வயசு தானா இல்ல 65 வயசு ஆகுதா? எப்ப பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கமாவே பேசிட்டு இருக்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒரு ஜோசியர் சொன்னாருங்கிறதுக்காக எந்த பாவமும் அறியாத ஒரு சின்ன உயிரை சாகடிக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. வீட்ல இருக்கிறவங்க தான் வயசானவங்க, பழைய சென்டிமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்கன்னா நீ படிச்சு வந்தேன, நீ தானே அவங்களை எதிர்த்து இதெல்லாம் உண்மை இல்ல, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு அவங்க கிட்ட பேசணும். இலவசமாக பாருங்க.